ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேலியை பற்றி பார்க்க போகிறோம். டேலியில் சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது, அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போயிடணுங்க. அதில் போயிட்டு சேல்ஸ்னால் F8 கிளிக் பண்ணிக்கோன்னு பார்ட்டி நேம் சப்போஸ் இல்லைன்னா நாம் வந்து ஆல்ட் சி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் சி கொடுத்துட்டு விமல் பிரைவேட் லிமிடெட் அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் சேல்ஸ் பண்ணுறோம், அதனால சன்ரி டெப்டர். அப்புறம் எல்லாம் என்டர் கொடுத்துட்டு வந்துடலாம். அட்ரஸ் இப்போ சென்னைன்னா நாம் சென்னைன்னு அந்த என்ன அட்ரஸ் இருக்கோ நம்ம டைப் பண்ணிக்கிறோம். பின்கோடு அப்புறம் என்டர். இப்போ ஜிஎஸ்டி நம்பர்லாம் இல்லை, அதனால் போடலாம். என்டர் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சு. விமல் பிரைவேட் லிமிடெட் ஓ சேல்ஸ் பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட்டு. பார்த்தீங்கன்னா ஐட்டம் இப்போ வந்து நம்மளுக்கு ஐட்டம் இருக்காது, அதனால் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆல்ட் சி கொடுத்தோம்னா ஆல்ட் சி கொடுத்து நாம் ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பைக் வாங்குகிறோம், பைக் கோண்டான்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டைப் பண்ணிவிட்டு ப்ரைமரி ஓகே. யூனிட்ஸ் வந்து வந்து நம்பர், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். அக்செப்ட் கொடுத்து கோண்டா. இப்போ குவான்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டி, ரெண்டு குவான்டி, ரெண்டு பைக் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு குவான்டி கொண்டு வரோம். ரேட்டு ஒரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வச்சுக்கிறோம். 40,000 வச்சிட்டோம்னா ரெண்டு பைக்கு 80,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லாமல் கலெக்ட் ஆகிருக்குங்க. இப்போ வந்து நம்ம டேக்ஸ் ஆட் பண்ணுறோம். டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி சென்ட்ரல் சர்வீஸ் டேக்ஸ். கிரியேட் பண்ணுறாங்க நம்ம ஆல்டிசி கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம டைரெக்டாகவே சிஜிஎஸ்டின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிரியேட் பண்ணல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிசி கொடுத்தோம்னா அப்படி லெஜர் கிரியேட் பண்ணுற டைரெக்டாக வந்துடும். நம்ம அதில் போய் சிஜிஎஸ்டி 9% அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு டூட்டிஸ் டேக்ஸஸ் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9%. பார்த்தீங்கன்னா ஆன் டோட்டல் சேல்ஸில் கொடுக்கணுங்க. கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா சிஜிஎஸ்டி வந்துடும், 9% கால்குலேஷன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி நம்ம கிரியேட் பண்ணணும். அப்படின்னா ஆல்ட் சி கொடுத்தீங்கன்னா லெஜர் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்துடும். எஸ்ஜிஎஸ்டி 9%. ஸ்டேட் கவர்மெண்ட் சேல்ஸ் டேக்ஸ் இது அதே மாதிரி தான், டூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ்ஸு 9% டேக்ஸேஷனை ஆன் டோட்டல் சேல்ஸ் கொடுக்கணுங்க. ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டியுமே கல்குலேஷன் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்க தேவையில்லை, டைரெக்டாகவே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு கொடுத்துக்கலாம். இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ டோட்டல் வேல்யூ கால்குலேஷன் ஆகிடுச்சிங்க. இதாங்க சேல்ஸ் பில், அவ்வளோதான். நாம் இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டாச்சு. இதை நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போய் நாம் போட்ட இன்வாய்ஸை செக் பண்ணிக்கலாம். டேப் புக் அதில் போனோம்னா அந்த தேதியில் நம்ம போட்ட பில் இருக்கும், போய் செக் பண்ணிக்கலாம். இதே நாம் அக்கௌண்ட்ஸ் புக்கில் போயிட்டு சேல்ஸ் ரெஜிஸ்டரில் போனோம்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மந்த் என்ன டேட்டு போட்டோமோ அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ணால் நம்ம போட்ட இன்வாய்ஸ் வந்துடும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.